உண்மையில குறைகள் கண்டிப்பா இருக்கும், 100% குறைகள் இல்லாம யாராலையும் எவ்வளவு பெரிய டேட்டாலும் படமே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். எப்பவுமே கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். அதுல ஒரு நல்ல கதாபாத்திரம் நீங்க நடிச்சீங்க. எப்பவுமே ஒரு கதை வந்து சொல்லும் போது அந்த கேரக்டர் நான் நடிச்சுக்கிறேன் சொல்லி சிம்பிளா ஒரு கதை இல்லாம டீட்டெயிலா புரியாதவங்களுக்கு டீட்டெயிலாக வந்து ஒரு டயக்ராமேட்டிக்காக போட்டு காமிச்சிங்க. ரொம்ப ஹானஸ்ட்டாக தான் படம் எடுத்திருக்கோம். தணிக்கை குழு கூட வந்து நின்று 81 நிமிஷம் ரெக்கார்டிங்லாம் பண்ணிட்டு தான் அதே கிவன் த சர்டிஃபிகேட். 81 நிமிஷத்தில் இவ்வளோ கேமராஸ் வச்சு எடுத்த படம்ன்றனா அது நம்மளோட 3.6.9 தான். எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சாரி, கொஞ்சம் ப்ரெஸ்ன்ற நிலையில் எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன், மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி சில பாயிண்ட்ஸ். ஸோ ஒரு மீடியாவில் இருக்கிற மீடியாவோட பிம்பமான நீங்கள் எல்லாம், ஸோ எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே என்கிட்ட வந்து ஒரு கஸ்டமர் பயங்கரமாக இருக்கார், ஒரு 4 வாங்குறாரு 5 வாங்குறாருன்னு சொல்லி என்னை வந்து ஒரு கஸ்டமர் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மீடியாவில் இருக்கிற நீங்கள் ஒர்க் பண்ணுற எல்லாருமே தான் ஒரு படத்தை ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் பெரிய லெவலில். ஹோப் எங்கள் கம்பெனியில் என்ன எப்படிலாம் கன்வின்ஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் எழுதுகிற வார்த்தைகள் மக்களை கன்வின்ஸ் பண்ணும். ஸோ ஹோப்ஃபுல்லி எக்ஸ்பெக்டிங் த பெஸ்ட் பாசிட்டிவ் லைன்ஸ் ஃப்ரம் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் யுவர் மைண்ட் அண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஸோ நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஹோப் மீடியா கூட தான் அடுத்த ஸ்டேஜ்க்கு நாங்கள் பெரியால ஆக முடியும். ஸோ இந்த அட்டெம்ப்டை பாருங்கள். அண்ட் வி ஹவ் ட்ரைட் வெரி ஹானஸ்ட், ரொம்ப ஹானஸ்ட்டாக தான் படம் எடுத்திருக்கோம். தணிக்கை குழு கூட வந்து நின்று 81 நிமிஷம் ரெக்கார்டிங்லாம் பண்ணிட்டு தான் தே ஹவ் கிவன் த சர்டிஃபிகேட். ஸோ ஹோப் திஸ் வில் பீ த பெஸ்ட் அட்டெம்ப்ட் இன் த வேர்ல்டு. 81 நிமிஷத்தில் இவ்வளோ கேமராஸ் வச்சு எடுத்த படம்ன்றனா அது நம்மளோட 3.6.9 தான். ஹேட்ஸ் ஆஃப் டு சிவா அண்ட் ஹிஸ் டீம் அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட். அண்ட் என்ன சொல்லணும், எல்லாம் எழுதி வச்சது எல்லாமே மறந்துச்சு. ஓகே, எனிஹவ் இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. ஸோ இந்த படத்தை நீங்கள் பாசிட்டிவாக ரிவ்யூ எழுத தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸோ எனக்கு நிறையா பேசணுன்னு எழுதி வச்சுட்டு வந்தேன், பட் ஸ்டில் டைம் இல்லாதனால லெட் மீ க்ளோஸ் திஸ் ஃபாஸ்ட். ஸோ மேக்ஸிமம் பாசிட்டிவாக எழுதுங்க. நிறைய பேர் தியேட்டர்ஸ்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பை கொடுங்க. உள்ளே வரும்போது இது வேறு ஒரு பரிணாமமாக இருக்கும், சினிமாவை வந்து இந்த மாதிரிலாம் எடுக்க முடியுமான்ட்டு. ஸோ இன்னும் ரீச் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, இன்றைக்கி எக்ஸ்பென்சஸ், செலவு இதெல்லாம் வந்துட்டு ஒரு நார்மல் ப்ரொடியூசர்னால் பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு படம் எடுத்தாலே 60-70 லட்சம் 1 கோடி மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் செலவு பண்ணால் தான் மக்கள்கிட்ட ரீச் பண்ண முடியுது. பட் பிஃபோர் தட், இஃப் மீடியா நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி மேக் தட் ரீச் வித்தவுட் பிக் வால்யூம் ஆஃப் மணி. எஃபர்ட்ஸ் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நியாயமாக எழுதுங்க. தேங்க்ஸ் அலாட், தேங்க்ஸ் அலாட், தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. யூசருக்கு எப்படி எடுத்து தெரிவிச்சார், எப்படி சொன்னார், அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. பட் அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சார், நீங்கள் டைரக்டரை நம்பினதுக்கும். எப்பவுமே கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். அதில் ஒரு நல்ல கதாபாத்திரம் நீங்கள் நடிச்சிங்க. எப்பவுமே ஒரு கதை வந்து சொல்லும்போது அந்த கேரக்டர் நான் நடிச்சுக்கிறேன்னு சொல்லி சிம்பிளாக ஒரு கதை இல்லாமல் டெலிபோர்டேஷன், அதாவது டீட்டெயிலாக புரியாதவங்களுக்கு டீட்டெயிலாக வந்து ஒரு டயக்ராமேட்டிக்காக போட்டு காமிச்சிங்க. ஸோ அதுக்கு ஒரு பெரிய அட்டெம்ப்ட். உண்மையில் வந்து இந்த படத்தை வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியா போய் நல்ல ஒரு இடத்துல கண்டிப்பாக நீங்கள் போய் சேர்க்கணும். கண்டிப்பாக உண்மையில் குறைகள் கண்டிப்பாக இருக்கும், 100% குறைகள் இல்லாமல் யாராலையும் எவ்வளோ பெரிய டேட்டாலும் படமே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக சினிமாவில் இருக்கவங்க கண்டுபிடிப்பாங்க. ஆனால் மெயினாக இப்படி ஒரு போல்டான அட்டெம்ப்ட், 81 மினிட்ஸில் ஒரு படம் எடுக்கிறதுன்றது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். நம்ம நிறைய இரானியன் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மூவிஸ்லாம் பார்த்தோன்னா ஒன் ஷாட்டில் படம் எடுக்கிறாங்க, கட் டு கட் இருக்காது எடிட்டிங்கில், ஒரே ஷாட்லலாம் படங்கள் எடுப்பாங்க. ஸோ நம்ம வேர்ல்டு மூவிஸ் எல்லாம் பார்த்து பார்த்து இப்போ கரண்ட்டாக அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் வளர்ந்துட்டுருக்கோம். ஸோ அப்படி இருக்கிற டைமில் இப்படி ஒரு படம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ 369 மாதிரி யூனிவர்ஸ் வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர் வச்சுருக்கீங்க. இது நிச்சயமாக பணம் போட்ட ப்ரொடியூசருக்கும் இயற்கருக்கும் நடிகர்களுக்கும் அடுத்தடுத்த படிக்கு நகர்த்தணும்னு ஆண்டவங்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தொடர்ச்சி இதே டைரக்டர் வச்சு நீங்கள் படமும் பண்ணணும், ஒரு நல்ல அட்டெம்ப்டாக இருக்கட்டும். வாழ்க வாழ்வோம், அன்பேசுவோம், நன்றி.